எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட தெரியாது நம்ம கை வச்சு எல்லாருக்கும் வணக்கம். இப்ப எங்க படத்தோட டைட்டில் லான்ச் படைத்தலைவன் அன்பு சார் டைரக்டர் மேத்யூ சார் ஃபைட் மாஸ்டர் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க எங்கள் கூட. இந்த படம் வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு யானைக்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள பாண்ட். அதுக்கு நீங்கள் பாகன் அப்படின்னு நினச்சிக்க வேணா, இப்போ எப்படி ஒரு வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு யானையும் ஒரு ஹீரோவும் வளர்கிறத பற்றி தான் கதை. என்னால் இதை பற்றி நிறையா சொல்ல முடியாது. டுவர்ட்ஸ் எண்ட் அந்த ட்ரெய்லர் டீசர் ஆடியோ லான்ச் அப்போ இன்னும் நல்லா விளாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எல்லோரும் ஃபஸ்ட் லுக் பாருங்கள், கிளிம்ஸ் பாருங்க, எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. குங்கினர் படம் இதே மாதிரி யானை வச்சு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ஒரு பாகன் யானை கதை. அதை தான் சொல்றேன். இல்ல பிரதர், பாகன் கிடையாது. நான் இது வந்து கம்ப்ளீட்டா வேற கதை. நான் யானை பாகன் கிடையாது. யானை என்னோட பெட் அனிமல் மாதிரி, என்னோட வளர்ப்பு இது. ஸோ கும்கி வேற கதை இது. என்னால் அதுதான் சொல்கிறேன், கதையை பற்றி நிறைய இப்போ சொல்ல முடியாது. இது வெறும் கிளிம்ஸ், ஒரு நிமிஷம் தான் வந்திருக்கு. 25% தான் படம் நாங்கள் எடுத்திருக்கோம். இன்னும் நாங்கள் செகண்ட் ஷெட்யூல் போகணும், தேர்ட் ஷெட்யூல் போகிறோம். ஆடியோ லான்ச் அப்போ நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேளுங்க, படத்தை பற்றி கம்ப்ளீட்டாக நாங்கள் சொல்கிறோம். எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கீங்க சார்? இயர் எண்ட் பிறகு, இந்த இயர் எண்ட், இந்த இயர் எண்டு வந்து அப்பா எப்பயும் சொல்றதுதான், தைரியமா போ, வென்றுவா, அவ்வளவுதான். இப்ப எதையும் நாங்க ரிவீல் பண்ண முடியாது. இந்த படம் போற விதத்துல சொல்லிடுறோம். ரொம்ப இயர்லி ஸ்டேஜா இருக்கு. இது ரொம்ப ஏர்லிங்க எல்லாமே படத்தை பத்தி ரிவீல் பண்றது. அதான் சொல்றேன், ஆடியோ லான்ச் அப்போ நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு என்ன கேள்வி வேணால் கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். கண்டிப்பாக பெரிய கமர்ஷியல் படமாக இருக்கும். அதில் மட்டும் எந்த சேஞ்சும் இல்லை. கிளிம்ஸ் எல்லாரும் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்தா? நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தாங்க சப்போர்ட் பண்ணணும். பிடிச்சிருந்தா உங்களுக்கு கத்தி சொல்லுங்க. பிடிச்சிருந்தா ஓகே. ஸோ கேப்டன் சார் படம் எல்லாருமே பார்த்துருக்கோம். அது எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்குச்சோ கண்டிப்பாக இந்த படமும் உண்டாக்கும் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எங்களை வந்து தியேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு கேப்டனோட ரசிகனாக சினிமாவுக்கு வந்தேன். இன்றைக்கி ஒரு கேப்டனோட படத்தில் ஒரு வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அந்த திருப்தி இன்றைக்கி அவரோட மகனோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு திருப்தியாக இருக்குது. என்னோடய டைலாக்ஸ் இந்த படத்தில் பேசப்படும்னு நான் நம்புகிறேன். நன்றி. கேப்டனோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கேப்டனுக்கு வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நாங்களாம் வந்து நான் ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ கேப்டன் பண்ண பல ஃபைட்டிங்கில் பார்த்து பார்த்து தான் நாங்களாம் வளர்ந்துருக்கோம். ஸோ இப்போ அவங்களோட சன்னுக்கு நான் வந்து ஃபைட் கொரியோகிராஃப் பண்ணணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். லைக் நிறைய படங்கள் பண்ணாலும் ஸோ இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அவர் யானை, ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் இருக்குது. ஸோ யானையெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறது இட்ஸ் நாட் அ ஈஸி வே. லைக் அது வந்து ரொம்ப அதோட மூட் பொறுத்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதில் நிறைய ஸ்டன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ புதுசாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கேப்டன் சார் கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி இந்த எங்கள் படம் வந்து டைட்டில் இது வெளியே கொண்டிருக்கோம். இன்றைக்கி கிரிக்கெட்டுக்கு கடவுள் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே எங்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரே கடவுள் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஐயா மட்டும்தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக சண்முக பாண்டியன் பிரதருக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படமாக வரும். கண்டிப்பாக அது எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா நான் ஸ்பாட்டில் அவர் கூட நடித்ததுனால சொல்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம டேரக்டர் அன்புக்கு வந்து நன்றி சொல்கிறேன். நீங்களாம் சப்போர்ட் பண்ணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த கேப்டன் சாருக்கும் கேப்டன் சார் ஃபேமிலிக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவங்க நினச்ச மாதிரி இந்த படம் கண்டிப்பாக கமர்ஷியல் ரீதியாக ஒரு பெரிய படமாக வருங்கிற நம்பிக்கை எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் இருக்குது. படைத்தலைவனை ரிலீஸ் பண்ணதுக்கு கேப்டன் சாருக்கு மிக்க மிக்க நன்றி. இப்போதைக்கு கஸ்தூரி ராஜா சார் பண்ணுறாரு, ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் உள்ள வராரு. பேசிகிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் சொல்கிறோம்.